ஆகாபுக்கு அடுத்த விதமாய் அரியணையில் அமர்ந்த ஒரு அரசன் இஸ்ரவேலின் ராஜாவை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இவனுடைய வாழ்க்கை ஆகாப் மாதிரி அநேக அதிகாரங்கள் வரவில்லை, சட்டென்று முடிந்து விடுகிறது. ஆனால் இவனுடைய வாழ்க்கையிலிருந்து இவன் எப்படியாய் கடவுளுடைய மனிதர்களை அணுகினான் என்பதை குறித்து எச்சரிப்பின் செய்தியை பார்க்க போகிறோம். நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி சுவாமி. எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த வாய்ப்பை குறித்த அந்த ஆண்டவரே, நாங்கள் அதை ரெஸ்பெக்டை எங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளிலே ஆகாபுக்கு எப்படியாய் தேவ கிருபை இருந்தது, அந்த கிருபைகளை அவன் அடிக்கடி அதை அவன் மீறினான் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு நம் ஆகாபினுடைய அவனுடைய வாழ்க்கையை முடித்துவிட்டு ஆகாபுக்கு அடுத்த விதமாய் அரியணையில் அமர்ந்த ஒரு அரசன் இஸ்ரவேலின் ராஜாவை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இவனுடைய வாழ்க்கை ஆகாப் மாதிரி அநேக அதிகாரங்கள் வரவில்லை, சட்டென்று முடிந்து விடுகிறது. ஆனால் இவனுடைய வாழ்க்கையிலிருந்து இவன் எப்படியாய் கடவுளுடைய மனிதர்களை அணுகினான் என்பதை குறித்து எச்சரிப்பின் செய்தியை பார்க்க போகிறோம். அநேக நேரங்களிலே நாம் மனிதர்களை சரியாய் நடத்துகிறோமா என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். ஏன்னா எந்த ஒரு மனிதனையும் அவமரியாதை பண்ணுகிறது, அவர்களை தேவைக்கில்லாமல் பயமுறுத்துகிறது கடவுளுக்கு விரோதமாய் செய்கிற பாவமாயிருக்கிறது. ஆனால் அநேக மனிதர்கள் பயமுறுத்துகிறவர்களாகவும் அவமரியாதை செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அநேக விசுவாசிகள் கூட அந்த மாதிரி இருக்காங்க. எந்த மனிதனையும் மரியாதையாய் நடத்த வேண்டும், நம்மை வெறுக்கிறவர்களை கூட மரியாதையாய் நடத்த வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியோத்து தன்னை காட்டி கொடுக்க வரும்போது எப்படி அவனை வெளித்தார் என்பதை பாருங்க. அவர் சொல்றாரு, சிநேகிதனே அப்படிதான் கூப்பிடுகிறார். எந்த நேரத்திலும் அவர் மரியாதை இல்லாமல் யாரையும் அவர் பேசவில்லை. ஆண்டவர் சிலுவையிலே இருக்கும்போது தன்னை துன்புறுத்தினவர்களை பற்றி அவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். பிதாவே, இந்த கொடிய மனிதர்களை அப்படிலாம் சொல்லல. அவர் என்ன சொல்கிறார் என்றால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அப்படின்னா தன்னை முற்றிலும் அவமானப்படுத்தின, துப்பின, நம்மை தன்னை சிலுவையிலே அறைந்த மனிதர்களை பார்த்து ஒரு பேசிக் மனித டிக்னிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மனிதனுக்குரிய, அதாவது உயிருள்ள ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டிக்னிட்டி, அந்த மதிப்பு கூட கொடுக்காம ஆண்டவரை
எப்படியெல்லாம் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி துப்பி அவரை சிலுவையில் ஏற்றின மனிதர்களை பார்த்து அவர் இப்படி சொல்லுகிறார், இதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு பரிந்து பேசுகிறார். இதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயம். இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தான், இந்த மாதிரி ஒரு தன்மையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம் ஒவ்வொருவரும் இந்த செய்தி எனக்காக கூட ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். எல்லா மனிதர்களையும் பயமுறுத்தாமல் மதிப்போடு நாம் நடத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து இதற்கு நாம் விளக்கமாக வேதத்தில் ரெண்டு ராஜாக்கள் 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். அதற்கு அவர்கள், அவன் மயிருடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி அவனிடத்தில் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். மலையின் உச்சியில் உட்கார்ந்திருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. மறுபடியும் அவனிடத்திற்கு வேறொரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இவன் அவனை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே தேவனுடைய அக்னி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவனது 50 பேரையும் பட்சித்தது. திரும்பவும் 3வது தரம் ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3வது தலைவன் ஏறி வந்தபோது எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாக, இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவரவருடைய 50 சேவகரையும் பட்சித்தது. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையா இருப்பதாக என்றான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, அவனோட கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அப்படியே அவன் எழுந்து அவனோட கூட ராஜாவினிடத்திற்கு இறங்கி போய் அவனை பார்த்து, இஸ்ரவேலிலே தேவன் இல்லையா? நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபு பிடத்தில் விசாரிக்கிற ஆட்களை அனுப்பினாய். ஆதலால் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் இறந்து போனான். அவனுக்கு குமாரன் இல்லாதபடியினால் அவன் ஸ்தானத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துடைய குமாரனான யோராமின் 2வது வருஷத்தில் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அகசியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரேல் ராஜாக்களின் 4வது புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. இந்த ராஜாவின் பெயர் அகசியா. அகசியாவிற்கு இருந்த நன்மைகள் என்ன? அகசியாவிற்கு ஆகாபுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள் எல்லாம் தெரிந்திருந்தது. எலியாவை பற்றி அகசியாவிற்கு தெரியுமா? தெரியும். ஏன்னா நம்ம இந்த அதிகாரத்தின் வசனங்களின் தொடர்ச்சியில நம்ம பார்த்தோம், உங்களிடத்தில் பேசின தீர்க்க தரிசனம் சொன்னது யார் என்று கேட்கிறான். அவர்கள் விவரித்து சொல்லுகிறார்கள். உடனே அவனுக்கு தெரியுது, இது எலியா என்று சொல்லி. அப்போ எலியா தேவனுடைய மனுஷன் என்று சொல்லி அகசியாவிற்கு தெரியும். எலியா செய்த காரியங்கள் எல்லாம் அகசியாவிற்கு தெரியும். இவைகள் எல்லாம் தெரிந்தும் அவன்
ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஆண்டவருக்கு முன்பாய் அவன் பயந்து நடுங்க தவறிவிட்டான். ஆகாபுக்கும் இவனுக்கும் அதுதான் வித்தியாசம். ஆகாப் என்னதான் வந்து கடவுளுக்கு விரோதமா இருந்தாலும் கடவுளுடைய மனிதர்கள் அவங்க சொல்ற வார்த்தைகளை அதை குறித்து அவனுக்கு வந்து ஒரு பயம் இருந்தது, நடுக்கம் இருந்தது. மகா பெரிய பாவியாயிருந்தாலும் கடவுளுடைய வசனத்திற்கு அவன் நடுங்கினான் சில நாட்கள் சில நேரங்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் அகசியா அதை ஆகாபின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவில்லை. அவன் என்ன நினைக்கிறான், தேவனுடைய மனுஷன் அதாவது இஸ்ரவேலின் தேவன் யெகோவா அவருடைய அவருக்கு பிரியமாயிருக்கிற இந்த தீர்க்கதரிசி இவன் கலகக்காரன், ஆகாபுக்கு இவனை எப்படி கையாள்வது என்று தெரியவில்லை. எனக்கு தெரியும், நான் என்ன செய்வேன், 50 பேரை அனுப்பி பயமுறுத்துவேன். இப்படிதான் அவன் நினைக்கிறான். இராணுவத்தை அனுப்பினதுனாலே பயந்து நடுங்கி தன்னுடைய வார்த்தைகளை மாற்றி போடலாம் என்று சொல்லி நினைக்கிறான். ஒரு தடவை நான் படித்து இருந்து கொண்டிருந்த நாட்களில் என்னுடைய கல்லூரிக்கு இப்பொழுது இருக்கிற ஒரு பெரிய அரசியல் தலைவர் வந்து அப்போ உரையாற்ற வந்திருந்தார். அப்போ நாங்கள் வந்து சில மாணவர்கள் அவர் இடத்துல போய் கேட்டோம், நீங்க வந்து இந்த மாதிரி பொற்கோயிலுக்கு இராணுவத்தை அனுப்பினது ஏன் தவறு என்று சொல்லுகிறீர்கள் என்பது மாதிரி நாங்கள் கேட்டோம். கேட்கும்போது அவர் இப்படி சொன்னார், ஒரு தேசத்திற்குள்ளாய் இராணுவத்தை அனுப்புவதற்கு என்ன அர்த்தம்னா அந்த தேசத்தின் குடிகளை டெரரைஸ் பண்ணுவதற்காக அனுப்புகிறார்கள் என்று அர்த்தம். சமாதானத்திற்காக இராணுவத்தை யாரும் அனுப்புவதில்லை, சமாதானத்தை கொண்டு வருவதற்காக யாரும் இராணுவத்தை அனுப்புவதில்லை, பயமுறுத்தி பீதியிலே நடுக்கத்திலே அவர்கள் காலில் வந்து கதறி உயிருக்காக பிச்சை கேட்க வேண்டும் என்று அனுப்புகிறார்கள் என்று சொல்றார். ஏன்னா இராணுவக்காரர்கள் வந்து ஒரு மிஷனுக்காக அவங்க போகும்போது அவர்களுக்கு தெரிந்த காரியங்கள் சிலது, அவங்களுக்கு கண்ணு தெரியும், அவங்க எப்படி தங்களுடைய வல்லமையை உபயோகித்து மனிதர்களை அடங்க பண்ண வேண்டும் என்று தெரியும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்மை வந்து கவர்னர் நம்மைக்காக நம்மளை அழைப்பதற்காக நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிறது. காரிலிருந்து கவர்னருடைய காரியதரிசி தன்மையாய் இறங்கி நம்மிடத்துல, கவர்னர் ஐயா அவர்கள் உங்களுக்காக கார் அனுப்பி இருக்கிறார், இந்த இடத்துல உங்களோடு பேசுவதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், என்னோடு கூட வாங்க, உங்களுக்காக நான் காரை கொண்டு வந்திருக்கிறேன். இது எப்படி இருக்கிறது, நம் வீட்டுக்கு முன்பாக கதவுக்கு முன்பாக 50 பயங்கரமான ஆயுதங்களை வைத்து கொண்டு போலீசார் வந்து டொம்மு டொம்மு டொம் என்று அடித்து, இங்கே தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறானே, யார் அது, கூட வரணும்னு ராஜா சொல்லுகிறார் என்று சொன்னால், இது இரண்டுத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இரண்டும் ஒன்று கிடையாது. 50 இராணுவ வீரர்களை அனுப்பி அவனுடைய தலைவனையும் நீ அனுப்பினா பயமுறுத்தி நடுங்க பண்ணி ஹாம் பண்ணி இழுத்து கொண்டு வருவதற்காக ஒழிய ரொம்ப அரச மரியாதையோடு அழைத்து வருவதற்கல்ல. அதனாலதான் மூணாவது முறை ஒரு தன்மையான ஒருவேளை அவன் தேவனை அறிந்தவனாக இருப்பான் போல இருக்க அந்த தலைவன், இதை எப்படி அணுகுவது என்று அவனுக்கு தெரிந்திருந்தது. தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அந்த இராணுவ தலைவனுக்கு உதவி செய்கிறார். ஒரு தடவை எல்லாரும் இறந்து விட்டார்கள், மறுபடியும் அனுப்புறான் பாருங்க. அப்படின்னு அவன் என்ன நினைக்கிறான், முதலாவது ஏதோ ஒரு இயற்கையின் சீற்றத்தினாலே அழிந்து விட்டார்கள் போல இருக்கிறது, இரண்டாவது நான் வச்சா அவன் நிச்சயம் பயந்து என்கிட்ட வருவான், நடுங்கி கொண்டு வருவான், அலறி கொண்டு வருவான் என்று நினைக்கிறான். ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்க வேண்டும் அவருக்கு தெரியும். இப்போ
நியாய தீர்ப்பு யாருடைய உதடுகளில் இருக்கிறது? நியாய தீர்ப்பு எலியாவுடைய உதடுகளில் இருக்கிறது. இதே மாதிரி சூழ்நிலைகள் மோசேக்கு நடந்த போது என்ன நடந்தது? இதே மாதிரி சூழ்நிலைகள் மோசேக்கு நடந்த போது மோசே வானிலிருந்து அந்த ஃபயர் வேண்டாம், என்னுடைய பேரு கிறுக்கி போடப்படட்டும், என்னுடைய சந்ததி அழிந்து போகட்டும், இந்த ஜனங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க, இவங்களை நல்லா ஆசீர்வதிங்க, இவங்களை நீங்களல்லவா அப்படியெல்லாம் பரிந்து பேசுகிறான். ஆனால் எலியா அந்த மாதிரி அவன் பரிந்து பேசவில்லை. எலியாவுடைய ஆவி வேறு, மோசேயின் இடத்திலிருந்து ஆவேறு. எலியா நியாய தீர்ப்புக்கு அவன் ஆதாரமாக மிகுந்த கோபமுடையவனா இருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் மோசேயோ சாந்தமுடையவனா இருந்தான் என்று பார்க்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சாந்தமுடையவராய் மட்டுமில்லாமல் அன்பும் இரக்கமும் நிறைந்தவராய் அவர் இருந்தார். பயமுறுத்த வருகிறவர்கள், கொலை செய்ய வருகிறவர்கள் ஆண்டவரை கூட இந்த மாதிரி பிடிப்பதற்கு அநேக வீரர்களோடு வந்தார்கள். அப்ப அவர்களை பார்த்து காயிட்டார், ஏன் நீங்க இந்த வந்து தடிகளை எடுத்து கொண்டு வருகிறீர்கள்? திருடனை பிடிப்பதை மாதிரி என்னை பிடிக்க வருகிறீங்களா? உங்களோடு நான் இருந்தேனே, அப்பெல்லாம் நீங்க இதெல்லாம் செய்யலையே அப்படியெல்லாம் கேட்கிற அந்த தன்மையை பாருங்கள். ஆண்டவருடைய மனுஷர்களை நாம் மிகவும் மரியாதையாகவும் ஜாக்கிரதையாகவும் நடத்த அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஜாக்கிரதையாய் இருப்போம். அதாவது இங்க இந்த ஊர்ல வந்து ஏதாவது ஒரு சிறு தவறு யாராவது செய்து விட்டார்கள் என்று வைக்கலாம். போலீஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, சார்ஜ் நம்மளை பார்த்து கேட்பாங்க, சார்ஜஸ் நீங்க பிரஸ் பண்றீங்களான்னு கேட்பாங்க. நீங்க ஆமான்னு சொன்னீங்கன்னா ஜெயில தூக்கி போட்டுருவாங்க, இல்ல விட்டுடுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா விட்டுடுவாங்க. யாரையும் நம்ம அவமானப்படுத்தும் போது, யாரையும் பயமுறுத்தும் போது, அனாவசியமாய் பயமுறுத்தும் போது நன்றாக கவனிங்க. நீங்க உங்க மேல வருகிற நியாய தீர்ப்பு அவங்களுடைய உதடுகளில் இருக்கிறது. அவங்க ரொம்ப நல்லவர்களாய் சாந்தமுள்ளவர்களாய் நன்மை பேசுகிறவர்களாய் ஆண்டவரை நேசிக்கிற மனிதர்களாய் இருந்தால் ஆண்டவரே அவங்கள மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி எனக்கு பண்ணிட்டாங்க, எனக்கு பரவாயில்லப்பா, நான் மன்னிச்சுட்டு நீங்களும் மன்னிச்சிடுங்க இப்படின்னு சொல்லிடுவாங்க. பவுல் வந்து விசுவாசிகளை பார்த்து இப்படி சொல்றார், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் இந்த மாதிரி பட்சித்து அந்த மாதிரி அப்படிலாம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி சபித்து அழிவீர்கள் என்றால் அழிந்து போவீர்கள் அப்படின்னு சொல்றார். விசுவாசிகள் கூட ஒருவரை ஒருவர் பயமுறுத்தாமலும், பயமுறுத்தக்கூடாது. எனக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க, என்னை வந்து நீ ஏமாத்தணும்னு நினைக்காது. எனக்கு நிறைய பவர் இருக்கு, என்னை நான் சொல்றது நீ சரின்னு சொல்லு, இல்ல என்ன நடக்கும் தெரியுமா? இந்த மாதிரி வார்த்தைகள் விசுவாசிகளுடைய வாயிலிருந்து வரக்கூடாது. அதே மாதிரி நாம நம்ம இப்படி மிரட்டுகிறவங்க, பயமுறுத்துறவர்களை பார்த்து அன்பாய் அவர்களை மன்னிக்க வேண்டுமே ஒழிய வானத்திலிருந்து அக்னி வந்து அழிந்து போக வேண்டும் என்று வரக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. ஒரு இடத்திற்கு போய் அவர் ஆண்டவர் கர்த்தருடைய செய்தியை சொல்வதற்காக செல்லுகிறார். அந்த ஊரார் எல்லாம் வந்து அவரை அவமானப்படுத்துகிறார்கள், நீங்க வராதிங்க, விலகி போங்கன்னு. அப்ப பேதுரு இப்படிதான் சொல்றான், ஆண்டவரே எப்படி இவர்கள் அவமானப்படுத்தலாம், வானத்திலிருந்து அக்னி இறக்கி எலியா செஞ்சது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார், மனுஷகுமாரன் வந்து அழிப்பதற்கு வரவில்லைன்னு சொல்றான். அநேக நம்ம வேலை செய்யும் ஸ்தலங்களிலே நாம் அவமானப்படுத்தப்படுகிறோம், பயமுறுத்தப்படுகிறோம். எல்லாரும் அகசியா வந்து எலியாவை எப்படி நடத்துகிறானோ அந்த மாதிரிதான் நடத்துறாங்க, பவரை காமிக்கிறாங்க.
ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளிலே எப்படி இருந்தார், அதுதான் ரொம்ப முக்கியம். திருமறையின் திவ்ய காட்சிகளை நம்ம பழைய ஏற்பாட்டின் காரியங்களும் புதிய ஏற்பாட்டுள்ள நேரங்களில் சில காரியங்களையும் பார்க்கும் போது எப்பொழுதும் ஆண்டவரோடு அதை ஒப்புப்படுத்தி பாருங்க. இயேசு என்ன செய்திருப்பார், எலியா இப்படி செய்தான், சரி எலிசா இப்படி செய்தான், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி செய்வார், அந்த மாதிரி நான் செய்ய வேண்டும் என்று என்னை தேவன் விரும்புகிறார். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஒப்புமைப்படுத்தி பார்ப்பது, உரசி பார்ப்பது ரொம்பவும் முக்கியமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நம்மை சுற்றி 10 பேர் இருந்தால் 10 பேரும் வித்தியாசமாக இருப்பார்கள். சில பேர் அந்த மூணாவதாய் வந்த தலைவனை மாதிரி ரொம்ப தன்மையுள்ளவனாய் மரியாதை உள்ளவனாய் இருப்பான். ஆனால் அதனால மரியாதை உள்ளவன் தான் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட வேண்டும். மரியாதை இல்லாமல் நம்மை பயமுறுத்தி நம்மை அழிப்பதற்காக யத்தனம் பண்ணி கொண்டு வருகிறவர்கள் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரவில்லை. இந்த 150 பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றுதான் அவர் வந்திருக்கிறார். எப்படிப்பட்ட மனிதர்களுக்கும் அன்பின் சாந்தத்தின் ரூபமான ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அவர்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் மரியாதை இல்லாமல் பயமுறுத்துகிற மனிதர்கள் மத்தியிலே நம்மை தேவன் கொண்டு போய் வைத்திருக்கிறார். நம்மை ஏன் தேவன் தவறான மனிதர்கள் வேதனைப்படுத்துகிறவர்கள் மத்தியிலே நம்மை வந்து வாசம் பண்ணும்படியாக ஏன் வைத்திருக்கிறார், ஏன் நம்மை பலகீனமாய் சில சமயங்களிலே வைத்திருக்கிறார், ஏன் நம் சார்ந்திருக்கும்படியாய் சில நாட்களிலே நம்மை வைத்திருக்கிறார், ஏன் நமக்கு அதிகாரம் அவர் கொடுப்பதில்லை, ஏன் நம்ம எல்லாரையும் சார்ந்திருந்து அவர்கள் வந்து நமக்கு உதவி செய்தால்தான் நாம் முன்னேற முடியும் என்ற மாதிரி ஒரு சூழ்நிலையிலே அவர் வைத்திருக்கிறார். அவரால் முடியாதா நம்மை உயர்த்துவதற்கு? முடியும். இந்த நிலைமையில் நாம் இருக்கும் போது ஏமாற்றுகிறவர்களாகவும் இருப்பதை புடிங்கு கொள்கிறவர்களாகவும் இருக்கும் மனிதர்களை நம் அருகிலே கொண்டு வருகிறார். எதற்காக? எதற்காக என்றால் நம்மோடு இடைப்படுவதனாலே திவ்யமான தன்னுடைய குமாரனை அந்த மனிதர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் நம்மை ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ்டு பொசிஷன்ல வைத்திருக்கிறார். அவர்கள் மீது உள்ள அன்பினாலே நம்மை அவர் பயன்படுத்துகிறார். அதனால நம்ம அவர் வெறுக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல, நம்மை அதிகமாய் அவர் நேசிப்பதினால்தான் நம்மை தன்னோடு ஒன்று நிறுத்தி அந்த ஊழியத்திலே கொண்டு வந்து நிற்கிறார். எப்படி மனிதர்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள், எப்படி மனிதர்கள் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள் என்றால், நான் பசியாயிருந்தேன் எனக்கு நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். கவனிங்க, நான் அப்போ அவங்க சொல்றாங்க நீங்கெல்லாம் அப்படி இல்லையா ஆண்டவரே, இதோ இந்த சிறியருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், பலவீனமாய் இருக்கிறவர்கள் எல்லாரையும் நம்ம போற்றி பாதுகாக்கும் போது அவர்களுக்கு உதவி செய்யும் போது ஆண்டவர் பிரியப்படுகிறார் என்ற அர்த்தம். எங்கேயாவது ஒரு நாள் உங்களை வந்து அவமானப்படுத்தினவர்களை தைரியமாய் எதிர்த்து அடுத்து ஒழுக்கினீர்கள், உங்கள் மீது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், நீங்க வீர பரம்பரை, அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. வீர பரம்பரை ஆண்டவருக்கு பிரியமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே வருவதில்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே பிரியமாய் வருகிறார்கள் என்றால் சாந்தம் உள்ளவர்கள், அன்புள்ளவர்கள், தங்களை வெறுத்து பயமுறுத்தி துன்புறுத்துகிற மனிதர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபித்து அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களை தேவன் பிரியமாய் பார்க்கிறார். ஆண்டவருடைய பிரியத்தின் மேல நம்ம கவனமாயிருப்போம். அதே சமயத்துல ஆண்டவருடைய மனுஷர்களை எப்படி நடத்துகிறோம் என்பதில் ஜாக்கிரதையாயிருப்போம்.
அவங்க ரொம்ப சாதாரணமா தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, சரியா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்கிறாங்க. நம்மை சார்ந்து இருக்கிறாங்க என்ற ஒரே காரணத்திற்காக பயமுறுத்துகிறவர்களாகவும் அதட்டுகிறவர்களாகவும் அவமானப்படுத்துகிறவர்களாகவும் நாம் காணப்படாமல் இருப்போம். ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகள் வரும். நிறைய நேரத்துல நம்மை சுற்றி இருக்கிறவங்க கூட நம்ம செய்யறதெல்லாம் சரின்னு சொல்லுவாங்க. நமக்கு நம்ம செய்யறதெல்லாம் சரின்னு தெரியும், ஆனா ஒரு 5-6 வருஷம் கழிச்சு நம்ம அதை திரும்பி பார்த்தால், ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி சில பைபிள் ஸ்டடி எல்லாம் நம்ம எடுத்துட்டு திரும்ப போய் அந்த சம்பவத்தை நோக்கி பார்த்தா, நம்ம எப்படிப்பட்ட பாவத்தை தவறை செய்திருக்கிறோம் என்று நமக்கு உணர்த்தப்படுவோம். இது தேவையில்லாதது. எப்பொழுதும் அன்பினாலே நிறைந்து, எப்பொழுதும் மன்னிப்பின் ஆவியினாலே நிறைந்து, எல்லாரையும் மேன்மையுள்ளவர்களாய் கருதி, எல்லாருக்கும் உதவி செய்து, நன்மை புரிந்தவர்களாய் சுற்றி திறந்தால் இந்த பிரச்சனையே இல்லை. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த திவ்ய காட்சிகளுக்காய் நன்றி சுவாமி. ஆண்டவரே, கர்த்தாவே, எலியாவே ஆண்டவரே, அந்த அகசியா ராஜா பயமுறுத்தினது மாதிரி அல்ல சுவாமி. நாங்க உம்முடைய பிள்ளைகளை மட்டுமல்ல யாரையுமே பயமுறுத்தாதபடிக்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். யாரையுமே நாங்க பயமுறுத்த கூடாதப்பா. நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய் இருக்கிறோம், பயமுறுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க கூடாது சுவாமி. அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரே ராஜா, ஆண்டவரே கர்த்தாவே, ஒருவேளை பயமுறுத்துகிறவர்கள் எங்களிடத்திலேயே தென்படுவானார்களாண்டால் அவர்களை மன்னித்து ஆண்டவரே இயேசுவின் அன்பை அவர்களுக்கு காண்பிக்க எங்களுக்கு கிருபித்தார். உமை மாதிரி இருப்பதற்கல்லவா நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தாரும். உம்முடைய குமாரனுக்கு ஒத்த வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சாத்தானை எதிர்க்க பலம் தாரும்.